டென்ட்ல வாழ்ற நக்குன்றவன் ஒரு ஒன்னா நம்பர் திருட்டு பையன். ஆனா அவங்க அப்பா அம்மா அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. வீட்ல எப்போதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்த உன்னை கொன்னே போட்டுருவேன். உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ போய் சம்பாரிச்சுட்டு வா. போ, ஏதோ வேலை செய். அப்பா, நான் வேலை செய்யணும் தான் நினைக்கிறேன். எனக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைச்சாதானே? உனக்கு பிடிச்ச மாதிரி வேலைன்னா? எனக்கு பிடிச்ச மாதிரி வேலைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டப்படாம வேலை செய்யணும். அடிக்கடி நம்மளாம் ஆபீஸ்லாம் போக முடியாது. சம்பளம் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி நிறைய இருக்கணும். அப்போ லேட் பண்ணாத மகனே, இந்த கம்பு முதுகல விளையாடுறதுக்குள்ள வெளியே போடாங்கிறத. வேலை கிடைச்ச உடனே வீட்டுக்கு வந்து சாப்பிடு. எதுக்குங்க என் மகனை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி பிள்ளைக்கு இப்படிதான் பேசணும்? என்ன பார்த்துட்டு இருக்க? போடா வெளியே. எங்க அப்பாக்கு நான் நிச்சயமா சம்பாரிச்சுட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஆனா அந்த மாதிரி வேலை நமக்கு எங்க கிடைக்கும்? அட, என்னாச்சு லல்லு? லாலியாத்த வீட்டுல பெரிய பாம்பு நுழைஞ்சிடுச்சான். பாம்பு பிடிக்கிறவரே, நல்ல வேலை என்ன நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. இல்லனா எனக்கு என்ன இருக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த 50 ரூபாய் நீ வெச்சுக்கோ. 50 ரூபாய் நான் வாங்குறது இல்ல பாட்டி. நான் இதுக்கெல்லாம் வெறும் 30 ரூபாய் தான் வாங்குறேன். 30 ரூபாயா? அடே, என்கிட்ட 100 ரூபாய் இருந்திருந்தா அத கூட நான் உன்கிட்ட கொடுத்திருப்பேன்டா. என் உயிரை நீ காப்பாத்துறத விட இது ஒண்ணு பெருசு இல்ல. வாங்கிக்கோ, இத வாங்கிக்கோ. ஓஹோ, ஒரு பாம்பு பிடிக்கிறதுக்கே இவங்க 50 ரூபாய் தராங்க. அப்ப ஒரு நாளைக்கு 10 பாம்பு பிடிச்சா 50 நாளைக்கு 500 ரூபாயா? சூப்பரோ சூப்பர் ஐடியா. நாக தேவதைக்கு ஜெய். நாக தேவதைக்கு ஜெய். என்ன பாம்பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்று ஏதா செய்யணுமா? சரி, நான் சொல்லது கேளு. அதாவது ஒரு பாம்பு, அதாவது நாடகத்துக்காக எனக்கு ஒரு நாகம் வேணும். அது கொத்தினாலும் விஷம் இருக்கக்கூடாது, என் கலைஞர்களுக்கு எதுவும் ஆகவும் கூடாது. அந்த மாதிரி நாகரை தான் எனக்கு சொல்லு. நிறைய காசு உனக்கு தரேன். சாமி போபரா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதை பிடிச்சி விஷத்தெல்லாம் வெளியெடுத்தேன். மகடி சவுண்டு கேட்ட உடனே அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். ஓஹோ, அப்படி எங்க நாடக கம்பெனி விட்டு அது எங்கேயாவது ஓடி போயிட்டா கூட மகுடி வச்சா வந்துடும் இல்லையா? ஆமாண்ணே. அப்படியா? சரி சரி சரி, என்கிட்ட கொடு. நாகத்தை ஒரு கூடையில போட்டு நக்கு எடுத்துட்டு வரான். நடுராத்திரியில ஜமீன்தார் வீட்டு வாசல் கிட்ட போய் நிக்கிறான். சரி, முதல் சம்பாதத்தை நம்ம ஜமீன்தார் வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐயோ, இங்க நாகம், நாகம் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, ஏ கத்தோதடி, கத்தினா அது பாஞ்சி ஏதோ கொத்தின கித்திர போதுடி. என்னது? ஜமீன்தாரனே, ஜமீன்தாரனே, என்ன சத்தம்? நீங்க ஏதோ கத்திட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. எங்க ரூம்ல பெரிய நாகம் வந்துடுச்சுப்பா. அது உருமவும் செய்யுது, அது கொத்தன மாதிரியே இருக்கு. பாம்பாட்டியை தயவு செஞ்சு கூப்பிடுப்பா. இந்த நேரத்துல எங்க நான் பாம்பாட்டியை கூப்பிடுறது? சரி, இருக்கட்டும், நீங்க கதவு தருங்க, நான் உள்ள வரேன். எப்பா, அது கதவு ஓரம்தான்ப்பா பணம் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. ஜன்னல் கதவு திறந்திருக்கப்பா, அந்த பக்கமா வந்து பாரு. சரி. என்ன பிரயோஜனம்? அப்புறம் நக்கு ஜமீன்தார் கிட்ட நிறைய காசு வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா அங்க பார்த்த உடனே திருப்பி அவனை திட்டுறாரு. ராத்திரி பூரா எங்க போயிட்டு இப்போ வர? போ, எங்க இருந்து வந்தியோ அங்கே நீ திரும்பி போ. அப்பா, நான் சம்பாதிச்சிட்டு இருந்தம்பா. நீங்க தானே சொன்னீங்க சம்பாதிக்காம வீட்டுக்குள்ள வராதன்னு. இந்தாங்க இத வச்சுங்க. அம்மா, சாப்பாடு போடுமா? ஒரே ராத்திரில இவ்வளவு சம்பாரிச்சியா? எங்கயோ திருடிட்டு வந்தியா? அட, ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு உழைச்சு சம்பாரிச்ச காசு. அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு நக்கு நேரா பாம்பாட்டிய பாக்கிறதுக்காக வரான்.
அவர்கிட்டயும் ஒரு 500 நோட் எடுத்து கொடுத்தான். அந்த பணத்தை பார்த்த உடனே பாம்பாட்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். இவ்ளோ காசு? நான் தான் சொன்னே இல்லையா, நாடா கம்பெனில இருந்து உனக்கு நிறைய காசு தருவேன்ட்டு. வெச்சுக்கோ, இனிமேல் டெய்லி காசு பாரு. நக்கு பாம்பு எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க வீட்டுல போய் விட்டான். எம்எல்ஏ வீட்டுல, ஊர் தலைவர் வீட்டுல, நகை வியாபாரி வீட்டுல, இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போனான். அவனே அந்த பாம்பை வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் மகுடியை வச்சு ஊதி அவன் இடத்துக்கு அந்த பாம்பை வர வைக்கிறான். நாளுக்கு நாள் அவனுடைய சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன அவன் வேலை பாக்குறான்? ராத்திரியோட ராத்திரியா 1000 கணக்குல காசு எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது எல்லா விஷயத்தையும் அவரே தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு. அப்புறம் அவரே அந்த பாம்பாட்டி கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. என்னன்னா சொல்றீங்க? அவர் நாடக கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு பாம்பு வேணும்னு வாடகை எடுத்தாரு. அவனை நான் திருத்தணும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணணும். நிச்சயமானே உங்ககிட்ட வேற ஏதாவது நாகம் இருக்கா? அது கொத்தினாலும் அதுக்குள்ள விஷம் இருக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இருக்குதுனே. அப்ப சரி, அதை எடுத்துட்டு நீங்க ராத்திரி என் கூட வா. அதுக்கப்புறம் நக்குவோடைய அப்பா பாம்பாட்டிய கூட்டிட்டு அவன் எங்க போறான் பின்னாடியே போனாரு. அவன் திருப்பி அந்த ராத்திரி பாம்பு எடுத்துக்கிட்டு நேரா நகை வியாபாரி வீட்டுக்கு போனான். அவன் வெளியே இருந்து ஜன்னலுக்குள்ள பாம்பு எடுத்து விட்டான். அதே மாதிரி அந்த பாம்பாட்டி இன்னொரு பாம்பை பின்பக்கமா ஜன்னல் வழியா உள்ள விட்டான். நகை வியாபாரி வீட்டுல இருந்து சத்தம் வந்த உடனே அவன் நைசா நாடகம் ஆடி அந்த நகை கடைக்கார் வீட்டுக்குள்ள போனான். அண்ணா சொன்னாருண்ண, என்னன்னாச்சு, ஏன் கத்துனீங்க? பாம்பு பாம்பு பாம்பு, அந்த பாம்பு முதல் புடி உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன். அண்ணா பயப்படாதீங்கண்ணா, இப்ப வேணா அதை பிடிக்கிறேன். இது என்னடா, இது ஒரே சமயத்துல ரெண்டு நாகம் புடியும் மகனு எங்களை காப்பாத்து. தோண இப்போ நான் பிடிக்கிறேன். இப்போ அட எப்படி பிடிக்கிறது, எதையா பாம்பனே எனக்கு தெரியலையே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒரு பாம்புக்கு பின்னாடி இன்னொரு பாம்பு வெளியே போன உடனே அந்த பாம்பாட்டி ரெண்டு பாம்பையும் பிடிச்சி கூடைக்குள்ள போட்டான். நக்குவை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க அப்பாவும் வந்து சேர்றாரு. வைத்தியரே, இவனை காப்பாத்துறதுக்கா? அட அப்பா, ஏப்பா அப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஒரே புள்ள இல்ல, அதான் நானும் சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க வேண்டிய துக்கத்தை நானு இப்பவே பார்த்துட்டு போறேன். சரி, என்னது அப்படின்னா, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டாலும் நாளைக்கு இதே வேலை தான் நீ போய் செய்ய போற. அப்புறம் இன்னொரு நாகம் வந்து கொத்தும், அதுக்கு பதிலாக இன்னைக்கே எனக்்கு ஒரு நாளைக்கு அதே தப்பு நமக்கே வந்துடும்.